ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லோட்டஸ் டெம்பிள். அதாவது தாமரை மலர் வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு வழிபாட்டு ஸ்தலம். இதை வந்து தமிழில் வந்து தாமரை கோயில்னு சொல்லலாம், இந்தியில் வந்து கமல் மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் கேபிட்டல் சிட்டி நியூ டெல்லியில் பாகாப்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்குது. இது வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலம் மட்டும் இல்லை, நியூ டெல்லியில் இருக்கிறதுனால ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் இது விளங்குது. இந்த லோட்டஸ் டெம்பிளோட சிறப்பு அம்சமே இதோட ஆர்கிடெக்ட் தான். அதாவது இதோட சிறப்பான ஒரு கட்டிட அமைப்பு, பாதி மலர்ந்த தாமரை இதழ் போன்ற அமைப்பில் அந்த அமைச்சிருக்காங்க இந்த பில்டிங்கை. இதுக்காக 27 வெண்மையான பளிங்கு கற்களான அமைப்புகளோடு இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கட்டிடக்கலையோட சிறப்புக்காக பல நாடுகளில் சர்வதேச அளவில் பல விருதுகளெல்லாம் இந்த கோயில் பெற்றிருக்கு. இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும், எந்த இனத்தை சேர்ந்தவங்க வேணாலும் இங்கே வந்து வரலாம், வழிபடலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட மதம் இனம் அப்படின்னு இந்த கோயில் வந்து யாருக்கும் ஒதுக்கப்படலை. இந்த கோயில் வந்து பஹாய் சமய கோயில் வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஹாய்ன்னு வந்து ஒரு சமயம் வந்து எப்போ உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1863 ஈராக்கில் பாக்தாத்தில் மனித குலத்தின் ஆன்மீக ஒற்றுமையை வந்து முன்னிறுத்தி பஹாவுல்லா என்பவரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சமயம் வந்து உலகம் முழுக்க 200 அதிகமான நாடுகளில் சுமார் 6 மில்லியன் பேர் வந்து இந்த சமயத்தை பின்பற்றுறாங்க. இதுக்கு இந்த சமயத்துக்கு பேர் வந்து பஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பஹாய் சமய புனித நூல்களில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா, எந்த விதமான மத சின்னங்களோ இல்லை கடவுள்களுடைய உருவங்களோ இல்லை வந்து சிற்பங்களோ எதுவுமே இந்த கோயிலில் இடம்பெறக்கூடாது. அதுதான் வந்து பஹாய் சமய புனித நூலில் குறிப்பிட்டு இருக்குது. இந்த லோட்டஸ் டெம்பிளோட மைய மண்டபம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட உயரம் வந்து சுமார் 40 மீட்டர். அதுவும் இல்லாமல் இதுக்கு உள்ளே வரத்துக்கு 9 என்ட்ரன்ஸ் டோர்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் சுமார் 1300 பேர் வந்து இங்கே கூடி உட்காந்து கடவுளை பிரார்த்திக்கலாம். இந்த தாமரை கோயில் வந்து கட்டுறதுக்காக 1953 வந்து அடிக்கல் நாட்டினாலும், இதை கட்ட ஆரம்பித்தது வந்து 1980 தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1986 டிசம்பரில் கட்டி முடிச்சிருக்காங்க. எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் தான் இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்கு. அப்போவே $10 மில்லியன் வந்து செலவாயிருக்கு இந்த லோட்டஸ் டெம்பிளை கட்டுறதுக்காக. அனைத்து மத மக்களும் ஒன்று கூடி கடவுளை எந்த இன பாகுபாடுகளும் இல்லாமல் வழிபடுறதில் தான் வழிபாட்டு தலத்தின் ஆன்மா உள்ளது அப்படின்னு பஹாய் நம்பிக்கை கொண்ட புனித நூலில் இருக்கிற விதிகள் வந்து குறிப்பிடுது. அதனால் இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு வந்து இனம், மதம், மொழி எந்த பாகுபாடும் இல்லாமல் யார் வேணால் இந்த கோயிலுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஹாய் லோட்டஸ் டெம்பிள், இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரியும் அதோடைய ஆர்கிடெக்டோடைய அற்புதங்களையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.